SRMPR Global Railways in ஜூலை மாதம் 25ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலா. நாகர்கோவிலிலிருந்து வாரணாசிக்கு 2ஆம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பு குளிர்சாதன ரயில் பெட்டிகள் மற்றும் பல சிறப்பு வசதிகளுடன் முன்பதிவுக்கு 8008 800 800. SRMPR Global Railway Service ல பாத்தீங்க அப்படினா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல இருந்தே இங்க ஒரு மெடிக்கல்க்கான எல்லா வசதிகளும் இருக்கு பாங்க கிட்ட அப்படினாங்க. பேஷன்ஸ் கிட்டயும் நம்ம பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, டீம் மெடிக்கல் டீம் வந்து ரொம்ப நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. சரி, நான் நினச்சி யாராவது ஒரு திருப்பார் போல ஒரு டாக்டர் எமர்ஜென்சி அப்படின்ட்டு அப்படிலாம் வந்து பார்த்தா ஒரு மினி மருத்துவமனையை கட்டி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு செட்டப் நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஏன்னா நான் பெரும்பாலும் இருக்காது இல்லை, பெரும்பாலும் ஏதாவது ஒரு பேக்கப்புக்கான ஒரு மெடிக்கல் செட்டப் அப்படிங்கிறது இவ்வளோ பெருசாக நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு நோ லைக் என்னென்ன மருத்துவ உதவிகள்லாம் இருக்குது, இப்போ முதலுதவிக்கு ஆன விஷயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கண்டிப்பாக 10 days ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒரு சேஃப்டி எதிர்பார்ப்பாங்க டூரிங் ட்ராவல் டைமில். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகை ஃபஸ்ட் எய்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு பேஷண்ட்டு ஒரு ட்ராவல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சுகர் ஃபால் ஆகும், பிபி ஃபால் ஆகும், இது பிபி பார்க்குறது, இது மூலயமா பார்த்துட்டு அவங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கா இல்லை வந்து அதுக்கான என்ன பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிப்போம். சுகர் பார்க்குறது இருக்குது. ஸோ சுகர் பார்த்துட்டு இது குறைஞ்சிருக்கா இல்லை கூடியிருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து மெடிக்கேஷன் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்களுக்கு சைக்காலஜி சப்போர்ட் கொடுப்போம். போகும்போது ஒரு பழைய பெட்ஷீட் பழைய கம்பளி அப்படிதான் கொடுப்பாங்க அப்படின்னு நாங்களும் சுமந்துட்டு வந்துட்டோம். வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் அசத்திட்டீங்க. எல்லாமே பிராண்டட் நியூ. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். எங்களை அதை கூட மடித்து வச்சுருக்குறோம். அழுக்கு அழுக்குப்பட்டதுக்கு அதை டர்ட்டி ஆக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு வச்சுருக்குறோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா 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 இருக்குது, நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. கம்பேரிட்டிவ்லி வாட் இஸ் ஸ்பெஷல் திங் அபவுட் SRM குளோபல் ரயில்வே சர்வீஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்னென்னலாம் சொல்லுவீங்க? குளோபல் SRM ஸ்பெஷாலிட்டி உங்கள் சேர்மன் மாதிரி இது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. அவர் மாதிரி பாரிவேந்தர் சார் மாதிரி இது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது, நல்லா இருக்குது. எவ்ரி திங் ரியலி மார்வலஸ். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப மார்வலஸாக இருக்குது. அதை பற்றி ஜாஸ்தி சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா இருக்குங்க. 4 to 5 வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காஃபி டீ வந்து கொடுத்துடணும். மில்க் ஆட்டோமேட்டிக்காக போயிடும், ஏன்னா சுகர்லெட் பேஷண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டோட்டல் மில்க்கு கொடுத்தாச்சுன்னா சுகரும் போகும், காஃபியும் காஃபியினுடைய இதுவும் போகும், டீனுடைய இதுவும் போகும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டு போன்வெட்டாக இருந்ததுன்னா அது கூட போய்கிட்டே இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் வந்து எப்படி 2 ஐட்டம் வந்து கம்பல்சரியாக இருக்கும். அதில் ஸ்வீட்ஸ் உண்டு, அதில் வடை வடை உணவு உண்டு, சட்னி 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. நேற்றுக்கு போட்ட ஐட்டம் இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி போட்ட ஐட்டம் நாளைக்கு இருக்காது. Thank you.
என்ன சர்வீசஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெஸ்ட்டாகவே இருக்குன்னு ஃபீல் பண்ணி எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டார்டிங் மார்னிங் அந்த டிஃபன் கொடுக்கறதுலேருந்து என்ட்ரன்ஸ் வரவேற்கிறதுலேருந்து இந்த கிளீனிங் சர்வீஸு எல்லாமே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் என்னமோ சரி எல்லோரும் நார்மலாக இது தான் இருக்குன்னு நினச்சி வந்தோம், ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஓகே, ஒரு நார்மல் ட்ரெயினில் ஏறி உட்காருவோம், ஸ்டாப் சொல்லுவாங்க, எங்கே சுற்றி பார்க்க கூப்பிட்டு போவாங்க, கூப்பிட்டு போவாங்க, அப்படியே வருவாங்க, அங்கே விட்டுருவாங்க. இங்கே அப்படி இல்லை, காத்தால வந்ததுலேருந்து இங்கே என்ன வேணும் சார், என்ன வேணும் சார், ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு செக் பண்ணிட்டு போகிறது, ஸ்நாக்ஸ் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, நல்லா சர்வீஸ் நல்லா பக்காவாக இருக்குது. இந்த லக்கேஜ் எடுத்து போகிறது எல்லாமே டிஸ்டர்பன்ஸு, என்னடா கோயிலுக்கு வந்தமே நிம்மதி இல்லாமல், கோயிலுக்கு போகிற இடத்துல தான் நிம்மதி, இங்கே வந்து வந்ததுலேருந்தே நிம்மதியாகவே போகிறோம், அந்த பீஸ்ஃபுல் மைண்டாகவே போகிறோம். ஒரு பீஸ்ஃபுல்லாக கோயிலுக்கு போகிறதுக்கு வரோம், இங்கே வந்ததுலேருந்து இங்கேயும் ஸ்டார்டிங்லேருந்தே பீஸ்ஃபுல் மைண்ட்லேயே இருக்கிறோம். ஓகே, அந்த சர்வீஸ் தான் அந்த சர்வீஸ், அந்த சர்வீஸ் தான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, நல்லபடியாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. மெடிக்கலில் அவங்க இருக்காங்க, ஏஜ் பீப்புள்னா நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு பார்க்கறது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பார்ப்போம், பசங்களை பார்த்துப்போம். ஆனால் அவங்க 24/7 டாக்டர்ஸ் அட்வைஸ் அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட கோல்டுன்னு சொன்னோடனே உடனே அமிச்சிட்டாங்க டாக்டரை, மெடிசன் அந்த டேப்லெட்டோட அமிச்சிட்டாங்க. மறுபடியும் நைட்டு ஈவினிங் 8-9 o'clock வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க.